இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இயேசப்பா, நான் கொடுக்க போகிற வசனம் இந்த மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆவியானவரே, என் வாயோடு இருந்து நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா வசனத்தையும் எனக்கு மனசில் ஏவித்தாங்க ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரை இப்படி பிரசனம் என்னோடு கூட எங்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. பொறுப்படுத்துக்கங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெயட்டிகே தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி அவங்க கொடுத்த தலைப்பு என்னென்னா, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நான் முதல்ல வந்து ஒரு பாட்டு பாடுறேன், அதுக்கப்புறம் செய்திக்குள்ளே போகலாம். சிலுவையில் வாட்டி
இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையும் கனமும் வல்லமை உண்டாகட்டும். அதாவது இன்னைக்கு தலைப்பு சொன்னேன் நான், யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதாவது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ வந்து அன்பு அப்படிங்கும்போது அதாவது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். மனுஷனுக்கு எல்லா நிலையிலும் எல்லா வேளைகளிலும் அன்பு வராது. ஆனால் நம் தேவனாகிய கர்த்தர் நம் மீது அன்பு வைத்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அதாவது நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அப்படின்னா, நம்ம யாருமே வந்து நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது, அக்கினி கடலில் போயிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது. எல்லாருக்கும் வந்து பரலோக ராஜ்யம் வேணும், நித்திய ஜீவன் வேணும் என்ற ஒரே காரணத்தால் தான் நம் பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தாங்க. இயேசு பட்ட பாடுகள் வந்து கொஞ்சம் இல்லை. அவங்க வந்து சிலுவை மரணங்கிறது ஒரு லேசான காரியம் கிடையாது. அவங்க ரொம்ப கொடூரமான வேதனைகளை அவங்க சந்தித்தாங்க. இயேசு பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு அவங்க வரும்போது அவங்க ஏழை கோலமாக வந்தாங்க. எதற்காக? நமக்காகத்தான். அப்புறம் அவங்க வந்து துப்பப்பட்டாங்க, பரியாசம் பண்ணப்பட்டாங்க, அசட்டை பண்ணப்பட்டாங்க, ஒரு அக்கிரமக்காரரோடு ஒருவராக அவங்க எண்ணப்பட்டாங்க, அவங்கள அடிக்கப்பட்டாங்க. அதாவது அவங்க முதுகில் வந்து 39 கசையடிகள் கொடுக்கப்பட்டது. இது ஒரு உழுதப்பட்ட நிலம் போல அவங்களுடைய முதுகு ஆனது. அவங்க சதை பிக்கப்பட்டது. எல்லாரும் அதாவது முதல்ல வந்து இயேசுவை பிலாத்துக்கிட்ட கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் பிலாத்து வந்து ஏரோதுகிட்ட அனுப்பிச்சு வச்சான். ஏரோது திரும்ப பிலாத்துக்கிட்ட அனுப்பிச்சு வச்சான். ஆக இயேசு வந்து ஒரு பகடக்காயை போல பயன்படுத்தப்பட்டாங்க. பிரியமானவளே, இதெல்லாம் எதுக்கு? நீங்களும் நானும் இந்த நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யத்தில் நம்ம பங்கடையணும், பிதாவோட இயேசுவோடு நம்ம இருக்கணும். என்ன, அந்த அக்கினி கடலுக்கு நம்ம போயிடக்கூடாது, பிசாசு இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாதுன்னு தான் சொல்லி பிரியமானவர்களே, இயேசு இவ்வளோ பாடுகளையும் சகிச்சாங்க. ஏன்னா யூதாஸ் வந்து அவரை வந்து காட்டி கொடுத்தான். அப்போது இயேசு என்ன சொன்னாங்க, அந்த சிநேகிதனே, நீ என்னை முத்தத்தினாலே நீ என்னை காட்டி கொடுக்க அப்படின்னு கேட்டாங்க. அது எவ்வளோ ஒரு வேதனையான காரியம். ஆனால் யூதாசு ஒரு நேரம் நினச்சான், ஐயோ நான் வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டனே என்று சொல்லி வேதனைப்பட்டான். பிரியமானவர்களே, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டனே. ஆனால் ஒருவேளை ஆண்டவர்கிட்ட இயேசுகிட்ட கேட்டிருந்தா, மன்னிப்பு கேட்டிருந்தா ஒருவேளை மன்னிச்சிருப்பாங்க. ஆனால் அவன் நாண்டு கொண்டு செத்தான். இயேசுவை அதிகமாக நேசித்த பேதுரு அவன் கூட மறுதளித்தான். அவனையும் இயேசு நேசித்தாங்க, அவன் மேலே அன்பு காட்டினாங்க பிரியமானவர்களே. ஆனால் அவனும் இயேசுவை மறுதளித்தான். பிறகு மனம் கசந்து அழுதான், ஐயோ நான் மறுதளிச்சிட்டனே, ஐயோ குற்றமில்லாத எங்கள் அப்பாவை நான் மறுதளிச்சிட்டனே என்று சொன்னான். கடைசியில் அவனுக்கு
அவன் இயேசு மேல வச்ச அன்பின் காரணமா அவ என்ன சொன்னானா நீங்க என்னைய வந்து நேர வந்து வச்சு சிலுவையில் அடிக்க வேண்டாம் தலகீழ வச்சு சிலுவையில் அடிங்க நான் நான் சிலுவை மரணத்தை ஏத்துக்கிறேன் அப்படினு சொன்னான் காரணம் இயேசு மேல பேதுரு வச்ச அன்பு இயேசு பேதுரு மேல வச்ச அன்பு பிரியமானவர்களே இயேசு நம்மளை எவ்வளவு ஒரு எவ்வளவு பெரிய அன்பு வச்சு நம்மளை நேசிக்காங்க என்ன சிலுவையில் அவங்க போன போது எல்லாரும் அவங்களை பரியாசம் பண்ணாங்க அவன் மற்றவங்களை ரட்சித்தானா தன்னையை தான் ரட்சித்துக்குள்ள அவனுக்கு திராணி இல்லைன்னு சொன்னாங்க நீ யூதருடைய ராஜாவான்னு சொன்னாங்க நீ சரி உன்னை அடிச்சது யாரு அப்படின்னு சொல்லுன்னு சொன்னாங்க சரி உனக்கு நீ வந்து நீ அவ்வளோ பெரிய ராஜானா நீ சிலுவையை விட்டு இறங்கி போ அப்படின்னு சொன்னாங்க பிரியமானவர்களே இயேசு நினைச்சா ஒரே செகண்ட் இறங்கி போயிருக்கலாம் ஆனா காரணம் அவங்க நம்ம மேல வச்ச அன்பு அவங்க நம்ம மேல வச்ச அன்பு ஐயோ என் பிள்ளைங்களை நான் இடையில விட்டுட்டு போக கூடாதே என் பிள்ளைங்க ஐயோ பரிதவிச்சு போயிருவாங்களே பரிதவிச்சிருவாங்களே இந்த பிசாசோட நரகத்துல அழிஞ்சு போயிருவாங்களே அநித்தியமான இடத்துக்குள்ள பிரவேசிச்சிருவாங்களே இந்த சிலுவை மரணத்தை நான் என் பிள்ளைங்களுக்காக சகிக்கணுமே என்று சொல்லிதான் ஏசு சிலுவைய நமக்காக ஏற்றுக்கிட்டாங்க அதாவது கடைசி சொட்டு ரத்தம் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினாங்க பிரியமானவர்களே இயேசுக்கு எவ்வளோ பெரிய அன்பு இப்படிப்பட்ட அன்பை நம்ம மனுஷன் இடத்துல பார்க்க முடியுமா ஆ பிதா தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ரோமர் 8:32 தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்கு ஒப்பு கொடுத்தவர் அவரோடு மற்றவற்றை நமக்கு அருளாதிருப்பது எப்படி தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்கு கொடுத்தாங்க இயேசு மரணத்தை ருசி பார்த்தாங்க எதற்காக உங்களுக்காக எனக்காக அந்த சிலுவை நீங்கள் நினச்சி பார்க்கீங்களா அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை நீங்கள் என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா ஐயோ இப்படி எனக்காக என் தெய்வம் பரலோக தெய்வம் பாடுபட்டதே எங்கள் இயேசு எனக்காக பாடுபட்டாங்களே என்று சொல்லி எனக்காக உனக்காக பாடுபட்டாங்களே என்று சொல்லி நீங்கள் என்னைக்காவது நீங்கள் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா பிரியமானவர்களே இது எவ்வளோ பெரிய விஷயம் ஆண்டவர் சிலுவையிலேருந்து என்ன சொன்னாங்க பிதாவே இவங்களுக்கு மன்னிங்க அவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க லூக்கா 23:34 இயேசு சொன்னாங்க ஆனால் இயேசு ஏன் அப்படி சொல்லணும் நம்ம மேலே வச்ச அன்பு அந்த நேரமாவது மன்னிப்பு மன்னிக்கணும் ஐயோ அந்த மனுஷங்கள் என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்கிறாங்களே எப்படியாவது என் பிள்ளைங்க மன்னிக்கப்படணுமே என்று சொல்லிதான் பிதா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க பிரியமானவர்களே காரணம் உன் மேலே என் மேலே வச்ச இயேசுனுடைய அன்பு அந்த அன்பு மனுஷனுக்கு வருமா யோசிச்சு பாருங்க அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற நம்மை கழுவி சுத்திகரித்து பிதாவாகிய தேவனுக்கும் முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆச்சாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் கனம் வல்லமையும் உண்டாகட்டும் தம்முடைய இரத்தத்தினால நம்மை பாவங்களற கழுவி சுத்திகரித்தவர் நம்ம இயேசு தெரியுதா அதாவது அந்த பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குனாங்க நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கணும் அதுக்காக தான் தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னிக்க சித்தமானவங்க பிரியமானவர்களே அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்முடைய பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணணும் ஆண்டவரே நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் இயேசுவே அவங்க சிலுவையை நோக்கி பார்க்கணும் இயேசப்பா நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஐயோ வாலிப பிள்ளையில ஒருவேளை நீங்கள் பாவத்தை தண்ணீரை போல் நீங்கள் பருகியிருந்திருக்கலாம் பிரியமானவர்களே இப்போ நீங்கள் ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி பாருங்கள் இந்த 40 நாட்கள் வந்து அவருடைய அந்த லெந்து நாட்கள் அந்த அவருடைய சிலுவை மரணத்தை தியானிக்கிறதுக்காகத்தான் நம்ம மனம் திரும்புறதுக்காகத்தான் இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பிரியமானவர்களே இந்த நாட்களில் ஆண்டவருடைய சிலுவையை நீங்கள் நோக்கி பாருங்கள் அவரை தவிர நமக்கு என் மேல யார் அன்பு செலுத்த முடியும் பிசாசு வந்து கண்டிப்பா நம்மளை இழுத்துட்டு போயிடுவான் ஏன்னா இப்போ அந்த எவ்வளவோ மக்கள்
கோடான கோடி மக்களை அவன் இழுத்துட்டு போயிட்டான் நரகத்துக்கு. எப்படினா சினிமா சீரியல் அப்புறம் இரவு விடுதிகள் தார்மாரான பாவங்கள் வேசித்தன விபச்சாரம் இதுதான் பிசாசு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு. இந்த பிசாசுனுடைய அன்புல நீங்க நடந்தீங்கன்னா இந்த பாவத்துல விழுந்து அனித்தியமான அந்த அக்கினி கடல்ல தான் நம்ம தள்ளப்படுவோம். பிரியமானவர்களே யோசி பாருங்க, ஒருவேளை உங்களுக்கு இயேசுனுடைய அன்பு உங்களுக்கு பிடிக்கலையா, நான் மனுஷனுடைய அன்பு தான் நோக்கி பார்ப்பேன் நீங்க நினைக்கீங்களா? மத்தேயோ 25:41 என்ன சொல்லுது? இடது பக்கம் நிக்கிறவர்களை பார்த்து இயேசு என்ன சொல்றாங்க? சபிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காகவும் பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த நித்திய அக்கினியிலே போங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, நம்ம இயேசுனுடைய அன்பை நம்ம நினைக்கல, நம்ம இயேசு மேல அன்பு காட்டலைன்னா அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு நம்ம தப்ப முடியாது. கடைசியில் அந்த நரகத்தில் அக்கினி கடலில் தான் நம்ம என்ன செய்வோம், அழிவோம். அதனால் ஆண்டவருடைய அன்பை நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கிடணும், இயேசுனுடைய அன்பை நோக்கி பார்க்கணும். ரோமர் 5:5 என்ன சொல்லுது? தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது. ஒருவேளை நம்ம மனுஷனுடைய அன்பையே நீங்கள் நோக்கி பார்க்கீங்களா? ஒரு நேரத்தில் நம்ம வெக்கப்பட்டு தெருவுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பிரியமானவர்களே. ஆனால் இயேசுனுடைய அன்பு நம்ம உள்ளத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம வெக்கப்பட்டு போக மாட்டோம், நிச்சயமாக நம்ம நித்திய ஜீவனை அடைவோம், அது நிச்சயம். என்ன ரொம்ப பவுல் சொன்னாங்க, உன் அன்பு மாயமற்ற அன்பாக இருக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும் பிரியமானவர்களே? நீங்கள் இந்த உலக அன்பை நீங்கள் நோக்கி போகிறீங்களா? இந்த உலக அன்பு எப்படிப்பட்ட அன்பு? இயேசு நம்ம மேலே காட்டிய அன்பு தான் மாயமற்ற அன்பு. இந்த உலக மக்கள் நம்ம மேலே காட்டின அன்பு மாயமாலமான அன்பு. பிரியமானவர்களே, ஒருவேளை உன் கணவன்மார்கள் உங்களுக்கு பூ வாங்கி புடவை வாங்கி நகை வாங்கி கொடுத்தவுடனே நீங்கள் ஐயோ என் புருஷன்தான் எனக்கு பெருசு, இயேசு பெருசு இல்லைன்னு நினச்சிட்டு இயேசுவை விட்டுட்டு உன் புருஷன் கூட ஓடணும், உன் புருஷன் மேலே தான் நீ அன்பு காட்டணும்னு நீ நினைக்கிறியா? இயேசுவின் அன்பை நீ மறக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பிரியமானவர்களே, நம்ம பரிதவிக்கப்பட்டுருவோம். ஏன்னா பூவு நகை புடவைலாம் எத்தனை நாளைக்கு நமக்கு இருக்கும்? இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் பிரியமானவர்களே? இது மனுஷனை பிரியப்படுத்த செய்யக்கூடிய காரியங்கள். நம்ம மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக அப்படி தான் செய்வாங்க. இந்த பூவு புடவை நகை பொட்டு இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் மயங்கி ஆண்டவரை விட்டுறாதீங்க பிரியமானவர்களே. இயேசுவை விட்டுறாதீங்க, இயேசுவை விட்டுறாதீங்க. அவங்க சிலுவை நோக்கி பாருங்கள், அவங்க அன்பை நோக்கி பாருங்கள் பிரியமானவர்களே. இதெல்லாம் நமக்கு ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தான். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என் புருஷன் என்னை தட்டில் தங்க தட்டில் வச்சு தாங்குறான் அப்படின்னு உலகம் சொல்லலாம். என் மனைவி அவ்வளோ அன்பாக இருக்கா அப்படின்னு சொல்லலாம் பிரியமானவர்களே. ஆனால் மரணம் நம்மை பிரிக்குமே, யோசிச்சு பாருங்க. அது நிரந்தரமாக இருக்குமா அந்த அன்பு? நிரந்தரமாக இருக்குமா பிரியமானவர்களே? எனக்கு ஒருத்தவங்களை தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க ஒருத்தக்க ஒருத்தர் நேசி தான் கல்யாணம் பண்ணாங்க. கடைசியில் கல்யாணம் பண்ணி அவங்க வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க இயேசுவை தேட மாட்டாங்க, அவங்க ஒன்றும் அவங்க வேலை உண்டு. எங்கே போனாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவாங்க, எல்லா காரியத்திலும் ஒன்றா தான் இருப்பாங்க. அவ்வளோ அன்பு, ஒருத்தக்க ஒருத்த சாப்பாடெலாம் வாயில் கொடுத்துவாங்க, அவ்வளோ அன்பு பிரியமானவர்களே. ஒரு நாள் அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க உண்டு, நாலு பேரும் ஒரு இடத்துக்கு ஊருக்கு போனாங்க. போகும்போது அந்த பஸ், அவங்க போன பஸ்ஸில் ஆக்சிடென்ட். அதில் அந்த அம்மா ஒரு குழந்தைய வச்சுட்டு முன்னால் இருந்தது, அந்த ஐயா பின்னால் இருந்தார். அந்த அம்மா அந்த ஸ்பாட்லே அவுட்டு, அந்த அம்மாவும் அந்த குழந்தையும், இந்த ஐயாவும் அந்த இன்னொரு குழந்தையும் தப்பிச்சிட்டாங்க. பிரியமானவர்களே, இதுதான்மா உலகம், இதை தான் உலகம். நீங்கள் வந்து என் புருஷன் எனக்கு அன்பு காட்டுறான், என் மனைவி எனக்கு அன்பு காட்டுறா, என் பிள்ளைங்க எனக்கு அன்பு காட்டுறாங்க, பெற்றோர்கள் அன்பு காட்டுறாங்க, எனக்கு போதும் இயேசு அன்பு வேண்டாம் நீங்கள் நினைக்கீங்களா? இயேசு அன்பு உனக்கு
न्याय तीर्पु नाळ्ळ उन्नुडैय सोंदक्कारंगा अन्पु जेयिक्कुमा येसुवुडैय अन्पु जेयिक्कुमा योचिच्चु पारुंग एंद अन्पु जेयिक्कुम येसुवुडैय अन्पु तान् जेयिक्कुम प्रियमानवर्गळे योचिच्चु पारुंग आंडवरुडैय अन्प नम्म रुसिक्कणुम ஆண்டவருடைய அன்பு ரசிக்கணும் மனுஷனை நேசிங்க நான் வேண்டான்னு சொல்லல ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் மேல் அன்பு செலுத்திட்டு அதுக்கு அப்புறம் உன் புருஷனை உன் மனைவியை நேசிங்க என்ன நீங்க அன்பு ஆண்டவரை மறந்துடாதீங்க இயேசுவை மறந்துடாதீங்க பிரியமானவர்களே ரோமர் 8:28 அன்றியும் அவர்கள் மேல் அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடந்திருக்கிறது என்பதை அறியீர்களா ஆண்டவர் மேல இயேசு மேல நம்ம அன்பு காட்டினோம்னா அவர் சிலுவை அன்பை நம்ம நோக்கி பார்த்தோம்னா சகலமும் நமக்கு நன்மைக்கேதுவாக தான் நடக்கும் சகலமும் நமக்கு நன்மைக்கேதுவாக தான் நடக்கும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய அன்பை நம்ம ருசி பார்த்தோம்னா நமக்கு எல்லா காரியங்களும் நமக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக தான் நடக்கும் மத்தேயு 24:12 என்ன சொல்லுது அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிஞ்சிப்போம் மனுஷனுடைய அன்பு தணிஞ்சிரும் அக்கிரமம் மிகுதியாயிட்டு இந்த காலம் கடைசி எல்லா அக்கிரமம் வந்துட்டு இல்லாத பொல்லாத அக்கிரமம் வந்துட்டு நோய்கள் வந்துட்டு கொள்ளை நோய் வந்துட்டு எல்லா நோய்களும் வந்துட்டு சொல்ல முடியாத வியாதிகள் மர்ம நோய்கள் எல்லாம் வந்துட்டு அதனால மனுஷங்கிட்ட அன்பு இருக்காது ஆனால் இயேசுவின் அன்பு அப்படிப்பட்ட அன்பா மாறாத அன்பு பிரியமானவர்களே எப்போதும் போல நம்மை நேசிக்கிற அன்பு பிரியமானவர்களே ஒருவேளை உங்களுடைய கணவன் மனைவி நீங்கள் நல்லா இருக்கும்போது நல்லா இருப்பீங்க ஒரு வியாதியோ ஏதோ வந்துட்டுனா உன் கணவன் தன் மனைவியை பார்த்து முகம் சுழிப்பான் பிரியமானவர்களே ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல எப்போதும் போல நேசிக்கிற அன்பு நம்ம இயேசுனுடைய அன்பு அதை நீங்கள் நினச்சி பார்க்கணும் ஏன்னா என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வியாதி வந்துட்டே என்று சொல்லி நம்மை அவர் அரவணைக்கிற அன்பு தான் இயேசுனுடைய அன்பு அந்த அன்பை தான் அவர் சிலுவையில் நமக்காக கொடுத்தாங்க என்ன இந்த இதில் அதாவது ரோமரில் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உன்னை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ ஒருவேளை உபத்திரவம் வந்துட்டியா உனக்கு ஒரு துன்பம் வந்துட்டு வியாதி வந்துட்டு நெருக்கம் வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு இயேசுனுடைய அன்பை விட்டுட்டு ஓடிடுவீங்களா எனக்கு சிலுவை வேண்டாம் எனக்கு இயேசு வேண்டாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் என் புருஷன்தான் வேணும் எனக்கு இந்த உபத்திரவத்தினால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடிடுவீங்களா அல்லது வியாகுலமோ துன்பம் சொல்ல முடியாத துன்பம் வந்துட்டியா இப்போ ஓடிடுவீங்களா எனக்கு இயேசு வேண்டாம் என் புருஷன் எனக்கு இருந்தால் போதும் எனக்கு இந்த உலகம் எனக்கு நல்லா என்னை நல்லா சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவீங்களா வியாகுலமோ பசியோ நாச மோசமோ நிர்வாணமோ உனக்கு பசி வந்துட்டு எனக்கு ஏசு வேண்டாம் எனக்கு சாப்பாடு தான் வேணும் சரி ஒருத்தர் கூட சொல்கிறாங்க உனக்கு பசியாக இருக்குல்ல அப்போ நீ இயேசுவை விட்டுரு அவங்க சிலுவையை விட்டுரு இயேசுவை மறுதளிச்சிரு உனக்கு நான் சாப்பாடு தரேன்னு சொன்னால் இயேசுனுடைய அன்பை விட்டுட்டு அந்த மனுஷங்கிட்ட ஓடிடுவீங்களா நிர்வாணமோ நிர்வாணம்னு என்னது உனக்கு ஒன்றும் இல்லாத சூழ்நிலை ஒன்றுமே இல்லை உனக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை துணி இல்லை அப்புறம் உனக்கு வீடு இல்லை நீ நிர்வாணம் நினைக்கிற அப்போது ஐயோ எனக்கு அவங்க வீடு தரேன்னுங்காங்க இவங்க எனக்கு வீடு தரேன்னு சொல்கிறாங்க எனக்கு இயேசு வேண்டாம் எனக்கு இந்த வீடு தான் வேணும்ன்ட்டு ஓடிடுவீங்களா எனக்கு கடைசி காலம் அப்படி தான் வரப்போகுது கடைசி காலம் ஆண்டவருடைய வருகை இப்போ அவர் வந்து ஏழை கோலமாக வந்திருக்காங்க இனி நமக்கு ராஜாதி ராஜாவாக வரப்போகிறாங்க அப்போ வந்து நம்ம எல்லாரும் மறுதளிச்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது அப்போ நீங்கள் மறுதளிச்சுட்டு ஓடிடுவீங்களா எனக்கு நான் நிர்வாணமாக இருக்க விரும்பலை எனக்கு நான் பசியாக இருக்க விரும்பலை எனக்கு ஏதாவது கொடுங்க எனக்கு ஏசு வேண்டான்ட்டு ஓடிடுவீங்களா நீங்கள் ஆண்டவராக தான் சொல்கிறாங்க நிர்வாணமோ பசியோ பட்டயமோ உன்னை யாராவது வெட்டி போட வர்றாங்க சரி ஐயோ நான் செத்து போயிடணும் அப்போ எனக்கு ஏசு வேண்டாம் அப்படின்ட்டு ஓடிடுவீங்களா சேவான் அப்படியா சொன்னா அவள் சேவானை கல்லெறிஞ்சு கொண்டாங்க எனக்கு ஏசு வேண்டாம் என்ன கல்லெறிஞ்சு கொள்ளாதீங்கன்னு சொன்னா சொல்லலையே இயேசுவின் அன்புத்தான் அவன் தரித்தான் பிரியமானவர்களே அது மாதிரி தான் நம்ம இருக்கணும் நமக்கு என்ன வந்தாலும் சரி அந்த பவுல் சொன்ன மாதிரி நமக்கு உபத்திரம் வந்தாலும் சரி
व्याकुलमो पसियो पट्टयमो मूस नासमो निर्वाणमो यदु वंदा एन्नय्या पोया एनक्कु इंगे येसु वेणुम परलोकत्तुल एनक्कु एल्लाम किडैक्कुम एनक्कु परलोकत्तुल उपद्रवम् इल्ल पट्टयम् इल्ल पसि इल्ल नास मोसम् इल्ल आ एनक्कु ओण्णुम् इल्ल எனக்கு பரலோகம் கிடைச்சா போதும் போயா என்னை என்ன செய்ய முடியும் செஞ்சுட்டு போ என்று சொல்லி நம்ம ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் ஆஃப்டரால் ஒரு நகைக்காகவோ ஆஃப்டரால் ஒரு சாப்பாட்டுக்காகவோ என்ன ஆஃப்டரால் ஒரு உங்களுக்கு ஒரு வேலைக்காகவோ சரி உனக்கு நான் வேலை தரேன் நீ இயேசுளுடைய அன்பை விட்டு அவருடைய சிலுவையை நீ மறந்துடு அப்படி சொன்னாங்கன்னா அப்படி மறந்துடுவீங்களா நமக்கு இந்த வேலை பெருசா பிரியமானவங்களே இந்த வேலை என்ன கூடனா 58 60 வயசு இருக்கும் அதுக்கு அப்புறம் நம்ம எங்க போவோம் ஆண்டவருடைய அன்பு தான் நமக்கு பெருசு பிரியமானவர்களே மரணமானாலும் ஜீவனானாலும் என்ன கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது மரணமே வந்தாலும் எனக்கு இயேசு தான் வேணும்னு நீங்க வந்து ஸ்டபனா நிக்கணும் அத தான் இயேசு வந்து எதிர்பார்க்காங்க பிரியமானவர்களே என்ன என்ன செய்யணும் இயேசுவை நம்ப விட்டு நம்மள யாரும் பிரிக்க முடியாது என்ன எபேசியர் 3வது அதிகாரம் 18 19 வசனம் சொல்கிறது 18 19 வசனம் கிறிஸ்துவின் அன்பு நீளம் ஆழம் அகலம் உயரம் கிறிஸ்துவின் அன்புக்கு நீளம் ஆழம் அகலம் உயரம் இல்ல அவருடைய அன்பு அறிவு கெட்டாத அன்பு ஆண்டவருடைய அன்பு இயேசுவுடைய அன்பு அறிவு கெட்டாத அன்பு பிரியமானவர்களே அவங்க அன்பை நம்மளால வர்ணிக்க முடியாது ஒருவேளை மனுஷனுடைய அன்பை வர்ணிச்சலாம் மனுஷன் வந்து வர்ணிக்கலாம் என் கண்ணே மணியே முத்தே நீ அப்படி இருக்க இப்படி இருக்கன்னு மனுஷன் கூடதான் வர்ணிச்சிடலாம் ஆனா இயேசுவின் அன்பை யாரும் வர்ணிக்க முடியாது அவர் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட அன்பு அவங்க நம்ம மேல காட்டுற அன்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட அன்பு பிரியமானவர்களே அந்த அன்புல நம்ம நிலைச்சிருக்கணும் என்ன இவ்வளவுதான் அந்த அன்பு அப்படின்னு யாராலும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அப்படிப்பட்ட அன்புல நம்ம நிலைச்சிருக்கணும் பிரியமானவர்களே என்ன யோவான் 15:13 என்ன சொல்லுது அதாவது தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு என்ன அன்பு இருக்கு ஒருத்தன் வந்து சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு என்ன அன்பு இருக்கு இயேசு வந்து நம்முடைய சிநேகிதர் அவர் வந்து நம்முடைய சிநேகிதரா இருந்தாங்க அப்புறம் வந்து நம்முடைய சகோதரர் நம்முடைய தாய் நம்முடைய தகப்பன் நம்முடைய சொந்தக்காரங்க எல்லாம் நமக்கு இயேசு அந்த இயேசு நமக்காக ஜீவனையே கொடுத்தாங்களே அந்த அன்பை விட பெரிய அன்பு உலகத்துல என்ன அன்பியா இருக்கு யோசிச்சு பார் நம்ம என்ன செய்யணும் ஆண்டவருடைய அன்பை இயேசுனுடைய அன்பை சிலுவை அன்பை நம்ம தரித்து இந்த வசனங்களை எல்லாம் நம்ம தியானித்து அவருடைய அன்பை நம்ம ருசித்து ஆண்டவருக்காக நம்ம வாழணும் ஜெபம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீங்க கொடுத்த நல்ல வசனத்துக்காக நன்றி சொல்றோம் உம்முடைய அன்பை நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆண்டவரே தரித்து கொள்ளணும் ஆண்டவரே சப்பா உங்க அன்பை நாங்கள் ருசி பார்த்துருக்கோம் ஆண்டவரே அது மாதிரி ஆண்டவரே அந்த அன்பில நாங்கள் வாழணும் ஆண்டவரே சப்பா ஆண்டவரே நீரே மெய்யான தெய்வம் அப்பா எஸ்அப்பா அந்த ஜெயடிகே நிறுவனத்தை ஆசீர்வதிங்க அதில் பணிபுரியிற அந்த ஐயா அம்மா இன்னும் அவங்க குடும்பத்தை எல்லாம் ஆசீர்வதிங்க அவங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளை செய்யுங்கப்பா இந்த தொலைக்காட்சியில் பணிபுரியிற ஆண்டவரை எல்லா மக்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க பிள்ளைங்க ஆண்டவரை எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற மக்களை ஆண்டவரை ஆசீர்வதிங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாவித நோய்களிலுமிருந்து அவங்களுக்கு விடுதலையை கொடுங்க ராஜா கைவலி கழுத்து வலி முட்டு வலி மூட்டு வலி ப்ரெஷர் சுகர் நரம்பு வலி
ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே மூளையில இருக்கக்கூடிய கட்டுகள் மூளையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடிச்சு குடிச்சு நுரையீரல் அழிஞ்சு போறது ஆண்டவரே இன்னும் டயாலிசிஸ் ஐயோ நான் இன்னும் டயாலிசிஸ் தான் பண்ணணுமா என்று சொல்ல வேதனையோடு இருக்காங்களே அதுல இருந்து நீங்க விடுதலை கொடுக்கணும் சிகரெட் பீடி குடிக்கிறவங்கள இருந்து ஆண்டவரே அந்த பழக்கத்துல இருந்து விடுதலை கொடுக்கணும் வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுக்கணும் ஆண்டவரே வாலிப பிள்ளைங்க ஆண்டவரே சின்ன குழந்தைங்க வயசானவங்க எல்லாரும் இயேசு அறியணும் ரட்சிக்கப்படணும் மனந்திரமன ராஜா ஆண்டவரே மழை இல்லாத இடத்துக்கு மழையை கொடுங்க மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிலிருந்து விடுதலையை கொடுங்க ராஜா ஆண்டவரே இங்கிலாந்தில் புதிய கொரோனா ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதுலேருந்து விடுதலையை கொடுங்க ஆண்டவரே இந்த மியான்மர் நாட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து விடுதலையை கொடுங்க ராஜா ஆண்டவரே எல்லாரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் மனந்திரமனும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே ஒருவராவது கெட்டு போகக்கூடாது ராஜா ஆண்டவரே மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்துக்கங்க வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே ஆமேன் ஆண்டவர்க்கே மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாகட்டும் தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்